ஒரு வாரமா கட்டிலோட இருக்கிற அப்படி இழுத்துட்டு அடியில கை விட்டு போறேன். என்னப்பா வாய் பேச மாட்டேங்கிறான் மவர கட்டியும் மண்டக்கார வரிச்சலுக்கு அருமைய பெருமைய சிறந்த இன்னவரத்தின் பேர் என்ன சின்ன அப்புறம் நாட்டில் விளம்பரம் வாய் வழங்கி நாடகம் மரம் கட்டி இருக்காரு. செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்த அவர் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் மருமக்கமார்களும் மாமன் மைத்தனர்களும் அனைவரும் ஒன்று கூடி நம்மளுக்கு நாடகம் மரம் கட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாடகம் என்ன? பகவான் வைகுந்தம் போறாரு, பாண்டவர் புத்தியா நீங்க சொர்க்கம் போறாங்க. ஆமா, இன்னொரு கூத்தல ஒண்ணுல பாண்டவர் புத்தியும் செத்து போயிட்டா எப்படி கூத்தாருதான் தெரியல. நீங்க சாவரத முடி கட்டிட்டாங்க, பாண்டவர் புத்தியும் சாவரங்க, இன்னொரு எப்படிதான் கூத்தாருதான் தெரியல. நாங்க மசூரி சாவுங்க
அப்படிப்பட்ட அந்த விபச்சார மகாராஜனை பெற்றெடுத்ததை தாய் தந்த யாரு கேட்டா? ஐயா,
உலகத்துல எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம். ஆமா, எத்தனையோ சுத்த செல்வம் இருக்கலாம் இருக்கலாம். ஒரு ஆணும் பெண்ணு பிறந்து விட்டா வாழையாடி வாழையாக நம்ம மாண்ட வடிவு விட்டா மண்ணுத்துல பிள்ளை வேணும். செத்த மனித விட்டா உலகத்துல சேர்ந்து சொல்ல பிள்ளை வேணும். ஆமாங்க, வருவாருக்கும் போவாருக்கும் கை கொடுக்க பிள்ளையா? ஆமா, பிள்ளை பெற்று எடுக்கணுமா? இந்த உலகத்துல பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிட்டா புழுவாடு உடைப்பார்கள் என்று அப்படி சொல்லிட்டு இந்த இடத்த தாய்தத்தை யாரு கேட்டாங்க? ஐயா, அது மட்டும் போதாது. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணத்தை செய்து இப்படிப்பட்ட பெரிய ஊர்கள்ல இசை மேலத்தட ஒரு பெண்ணு மாப்பிள்ளையும் கோயில் பார்த்து கும்பிடுறதுக்கு போவாங்களாம். அப்படி இடத்துல இப்படிப்பட்ட குறிப்பெயர்களை பார்த்து காலத்தொட்டு கும்பிடுவார்களாம் பெண்ணு மாப்பிள்ளையும். அவங்க சொல்லுவார்களாம், அப்பா மக்கள் 16 மெத்து பெருவாள் வாழ்டே கண்ணே என்று உரைப்பார்களாம். 16 பிள்ளைகளை பத்தி விசகரணம் போக சொல்ல இல்லை. செல்வங்கள் 16 ஓ செல்வங்கள் 16 16 செல்வத்துல முதல் செல்வம் மக்கள் செல்வமா? மக்கள் செல்வம். அப்படி என்ன பெற்றெடுத்த தாய் தந்து யாரு கேட்டாயே? தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். இருவருக்கும் நீங்கள் மகனாக பிறந்திருந்தது ஒண்டி ஒருவரா இல்ல உடன் பிறப்புகள் யாராவது? ஐயா, நான் ஒண்டி ஒருவனா பிறந்திருந்தா மின்னவட்ட பெண் என்ன ஒண்டி ஒரு சொல்லுவாங்க. அழைப்பா, நான் யார் யார் பிறந்தோம் யார் யார் சொல்லுவா? ஆண் மக்கள் மட்டும் பிறந்து விட்டால் போதாது. ஆமா, இன்னொரு காரணம் என்ன சுவாமி? உலகத்துல வாழையாடி வாழையாக குளம் வாழ்வதற்கு ஆனா பிறந்து விட்டாலும் பெண் இல்லாத ஊடு போனமோ தெரியாது. அம்மாவாய பச்சிமாமா அவர்கள் மக்களை பத்த மகராஜி. ஆமா, மாண்டு மடிந்து விட்டார் என்று மண்ணுலாவும் சேர்ந்து விட்டார் என்று மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நாடகம் பாரு கேட்டு இருக்காங்க. ஆமா ஐயா, அப்படி எத்தனை ஆண் குழந்தை இருந்தாலும் இருந்தாலும் பெண் இல்லாத ஊடு போனமோ தெரியாதா? அப்படிப்பட்ட தங்கையோ சங்குபதி ஆண் மக்கள் ஐவர் அழகான தங்கை சங்குபதி ஒன்று. ஆமா சுவாமி, அப்படி பிறந்து இந்த நாட்டில் இருக்கின்றோம். எந்த நாட்டில் நன்னகரம் டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரம். ஓ, டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரம். அஸ்தாபுரத்துக்கு சேர்ந்த நாடு 55 நகரம். இந்த அஸ்தாபுரத்தை கணக்கு சேர்த்தால் 56 நாட்டுக்கு நாங்கள் மன்னனாக விளங்குகின்றோம்.
அப்படி இவனும் இருந்தாலும் இருந்தாலும் எங்களுக்கு எதிரி உண்டா? யாரு சுவாமி? நாடு யார் யாருக்கு சொந்தம்? யார் யாருக்கு சொல்லுகிறேன். பெரியப்பா மகனாகி திரியாதவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஐந்து பேருக்கு சரிநாடா, நூறு பேருக்கு சரிநாடா என்று எண்ணற்ற லஞ்சங்கள் ஏராளம். ஓஹோ, குடிக்கின்ற ஜலத்துல கூறுசை நட்டி வைத்தார், உண்ணுகின்ற சாதத்துல லஞ்சம் கலந்து வைத்தார், படுக்கின்ற வாயில பாம்புகளை சுருட்டி வைத்தார். இப்படி இருக்க அரக்குவா மாலை ஒன்று அதுல தீ வைத்தான், அதுல தப்பித்தோம். செய்த போதும் சூது பகலையாடி நாடு நகர் நவதரிச்சுங்கள் அனைத்தையும் பறிகொடுத்தோம். சூதால பகலையாடி நாடு நகர் நவதரிச்சுங்கள் அனைத்து பறிகொடுத்த பாண்டவர்களுக்கு ஆண்டு பணிரண்டு அக்காத வாசம் இருந்து வந்தால் நாடு தருகிற குறிப்பெயர்கள் ஆணை அப்படி இருந்து வந்து நாடு கட்டும் நாடு கட்ட மறுத்து விட்டான். நாடு கொடுப்பதாக இல்லை என்றான். கத்தி முனையில யார் வெற்றி வெற்றி வருவார்களோ அவர்களுக்கு நாடு என்று உரைத்தான். யாரு? துரியோதனன். ஆமா, அதனால் என் மாமநாயக கண்ணன் துணைவியார் பாண்டவர் படையும் துரியோதன படைகளும் தர்மராஜருக்கு பட்டம் கட்டி 36 வருட காலம் ஆகிவிட்டது. 36 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. ஆமா, சீர சிறப்பாடு நீ நாட்டுல ஆட்சி செய்து கொண்டிருக்க. இருந்தாலும் நாங்க நான்கு பேர் நாங்க நினைவா இல்ல காவல் காத்தது போல் மக்களுக்கு நலன் பார்த்து கொண்டிருக்கிறேன். தர்மராஜன் அழைத்து வருத்தனா மட்டும் போனா போதாது, அந்த புறத்துல என் தம்பியாகி அர்ஜுனன் இருக்கின்றான், அவனும் அழைத்து அண்ணனாகி தர்மரை பார்க்க வேண்டும். நான் அழைத்ததால் சீக்கிரம் அழைத்து வாங்கி அகற்று சுவாமி.